ஆதி அகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் பாய்கிற நான்கு நதிகளிலே ஒரு நதி நம்முடைய தேசத்திலே பாய்கிற சிந்து நதி என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த நதியின் பெயரால் தான் நம்முடைய தேசத்துக்கு இந்தியா என்ற பெயர் வந்தது. சிந்து என்ற நதியை பாரசீகர்கள் ஹிந்து என்று அழைத்தார். சிந்து என்று உச்சரிக்க முடியாமல் அதை ஹிந்து என்று அழைத்தார். இந்த ஹிந்து நதி பாய்கிற ஸ்தானம் ஹிந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஹிந்துஸ்தானை உச்சரிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியா என்று சொன்னார். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பெயர் எந்த இதிகாசத்திலோ புராணத்திலோ பிரியமானவர்களை காணப்படுவதற்கு முன்பாக ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தினுடைய பெயர் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் நம்முடைய வேத புத்தகம். நம்முடைய தேசம் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்ற தேசம். நம்முடைய தேசத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவர்களே, நாம் இந்த தேசத்தில் பிறந்திருப்பது, இந்த மண்ணின் மைந்தர்களாக இருப்பது தேவனுடைய தீர்மானம். தேவன்தான் நம்ம இந்த தேசத்தில் பிறக்க வைத்திருக்க. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களிலே ஒருவன் அமெரிக்காவுக்கு போகவில்லை, இங்கிலாந்துக்கு போகவில்லை, சீனாவுக்கு போகவில்லை, ஆஸ்திரேலியாவுக்கு போகவில்லை. என் தேவன் அவர்களிலே ஒருவனை நம்முடைய தாய் திருநாட்டுக்கு அனுப்பி வைத்தார். வரலாறு கூறுகிறது, தோமா இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்கள் இந்த மார்க்கத்தார் இருந்திருக்கிறார்கள். யார் அவர்கள் என்று கேட்டால், பெந்தகோஸ்த நாளிலே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற கூட்டத்திலே பார்த்தர் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது அவர்கள் இந்தியாவிலிருந்து போனவர்கள். இந்தியாவிலே கிறிஸ்துவை அன்றைக்கு அவரை ஈசன் என்று அழைத்தார்கள். அவரை தொழுது கொண்டவர்களை அவர்களுக்காக இங்கே வந்த ஒரு அப்போஸ்தலன் தான் தோமா. பிரியமானவர்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், இது மேற்கே வந்த மதம் அல்ல. இந்தியாவில் எந்த ஒரு சமயம் தோன்றுவதற்கு முன்பாக முதல் முதலாக இந்தியாவிலே மதம் மார்க்கம் என்று இருந்தது கிறிஸ்தவம்.